ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ப்ளஸ் ரியல்மி பட்ஸ் T310 இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1000 ரூபீஸ்க்கு மேலே. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து கம்பேர் பண்ணுறதே வந்து கரெக்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அண்ட் நானும் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு கம்பேர் பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து முக்கியம் இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டி தான் வந்து முக்கியம் அப்படின்னும் போது, ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் பார்க்கலாம். வெல், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரியல்மி T310 என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டுவல் கனெக்ஷன் வந்து இருக்குது, ஆனால் ஏர் 6 சுவிட்ச் டிவைஸில் தான் இருக்கும். நம்ம ட்ரிப்பிள் டேப்பில் போய் சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் செட் பண்ணிட்டோன்னா ஒவ்வொரு வாட்டி ட்ரிப்பிள் டைம் டேப் பண்ணும்போது ரெண்டு ஃபோனுக்கு இல்லை ரெண்டு டிவைஸ்க்கு பிடின்னு சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். ஆனால் ரியல்மி T310 ரியல்மி லிங்க் ஆப்பில் போனீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஷனே இருக்குது டுவல் டிவைஸ் கனெக்ஷன்ட்டு. அதில் போய்ட்டு நம்மளுக்கு ரெண்டு டிவைஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். அண்ட் அது ஒன்று வந்து மேஜர் அப்கிரேடு ரியல்மி T310 ஏர் 6 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஏர் 6 இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இதில் இன்னியர் டிடெக்ஷன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரியல்மி T310 கிடையாது. அண்ட் ஏர் 6 இன்னொன்று பார்த்தீங்கன்னா LHDC கோடக். ஸோ ஹை ரெஸ்க்கான ஆடியோ சப்போர்ட் வந்து ஆடியோ கோடக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் வந்து ஏர் 6 சப்போர்ட் ஆகும், T310 சப்போர்ட் ஆகாது. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஏர் 6 வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ANC டிடெக்ஷன் இருக்கும், T310 அது கிடையாது. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத ANC செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமான அப்கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு டிசைன் வைஸ் ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்கு பார்த்து அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் வெயிட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏர் 6 வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாகவே இருக்குது, ஆனால் T310 கொஞ்சம் வெயிட் வந்து இருக்குது. அண்ட் ரெண்டுமே ஸ்டெம் டைப் டிசைன் இயர்பட்ஸும் அண்ட் ஃபிட்டிங் வைஸ் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏர் 6 இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. அண்ட் டச் ஆக்ஷன்ஸ் வைஸ் ரெண்டுமே லிமிட்டடாக தான் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே டபுள் டேப் அண்ட் ட்ரிப்பிள் டேப் ரெண்டு ஆக்ஷன் தான் இருக்கு. அதுல தான் நீங்க வந்து ப்ளே பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், வால்யூம் கண்ட்ரோல் இது எல்லாமே அதுக்குள்ளே தான் பண்ணிக்கணும். ஸோ டச் ஆக்ஷன்ஸுக்கு உள்ள அந்த செட்டிங் ஆப்ஷன் என்னன்னு உங்களுக்கு இங்கே தெரியும். அண்ட் அதே மாதிரி தான் இன்னியர் டிடெக்ஷன் வந்து ஏர் 6 இருக்கு, T310 கிடையாது. அண்ட் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ரேஞ்ச் அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. நீங்க ஒரு லேட்டஸ்ட் 5.3, 5.2 பேஸ்டு போன்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ரெண்டு இயர்பட்ஸ்லயுமே கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லயுமே வந்து ஆப் சப்போர்ட் இருக்கு, ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ரியல்மி T310 வந்து டுவல் கனெக்ஷன் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும், ஆனால் ஏர் 6 சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ கனெக்ஷன் வைஸில் உங்களுக்கு T310 ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது ஏர் 6 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட ANC அண்ட் காலிங் வைஸ் பார்க்கும்போது, ஸோ ரியல்மி T310 46 decibels இருக்குது, அண்ட் ஏர் 6 50 decibels இருக்குது. ஸோ ஒரு 4 decibels தானே டிஃப்ரென்ஸ்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த 4 decibelsில் ஏர் 6 பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதில் ANC வந்து ரொம்பவே நல்லாவே கேன்சல் அவுட் பண்ணுது என்ன சுற்றி இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸ். இதை விட ரியல்மி T310 விட ஏர் 6 இன்னும் பெட்டராக பண்ணுது. அண்ட் ப்ளஸ் ஏர் 6 ஸ்மார்ட் ANC டிடெக்ஷன் இருக்கு, ஆனால் T310 அது கிடையாது. அது இல்லாதனால என்ன பிரச்சனைன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ T310 வந்து நான் இப்போ எடுத்து வியர் பண்ணுறேன் அப்படின்னும் போது, ஸோ இப்போ நான் ANC ஆன் பண்ணுறேன்னா ஆனில் இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னாலும் அப்பயும் ANC ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் வந்து செகண்ட் டைம் இப்போ நான் எடுத்து மாட்டும் போது, ஸோ அப்போ அந்த ANC வந்து ஆல்ரெடி ஆன்லேயே இருக்கிறதுனால அது ஸ்டில் ஆன்லேயே தான் இருக்கும். முதல்ல வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் ஆகிருக்கும். அது இருந்த மாதிரி அப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன மாதிரி ரெண்டாவது வாட்டி வியர் பண்ணும் போது இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது வாட்டி நம்ம வியர் பண்ணதுக்கப்புறமா, ஸோ ரியல்மி லிங்க் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ முதல்ல நாய்ஸ் ரிடக்ஷன் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அப்போ எப்படி ஃபீல் ஆச்சோ ரெண்டாவதாக வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ANC டிடெக்ஷன் இருக்கும்போது இப்போ ரியல்மி ஏர் 6 என்னென்னா நான் வியர் பண்ணும்போது ஆன் ஆகும், எடுத்துகிட்டுனா ஆஃப் ஆகும். எவ்ரி டைம் காதில் மாட்டும் போது ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு திரும்ப ANC வந்து ஆன் ஆகும். அதனால் ரியல் டைமில் அந்த நாய்ஸ் டம்ப் ஆகிறது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனும் வந்து ஏர் 6 தான் வந்து நல்லா இருக்குது T310 விட. ஸோ ஸ்மார்ட் ANC டிடெக்ஷன் இருக்கிறனால இன்னும் நல்லா உணர முடியும் உங்களை சுற்றி இருக்கிற நாய்ஸ் வந்து கம்மியாகிறது. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே ட்ரிப்பிள் மைக்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் காலிங் வைஸ் பார்க்கும்போது ஏர் 6 வந்து பெட்டர். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம பேசுகிற வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் ஆப்போசிட்டில் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஏர் 6 இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கம்மி பண்ணுது ரியல்மி T310 இயர்பட்ஸை விட.
ஸோ கண்டிப்பாக ஏஎன்சி அண்டு காலிங் வைஸ் பார்க்கும்போது ஏர் சிக்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சிக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் இயர்பட்ஸில் எல்ஹெச்டிசி கோடக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் T310 இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு T310 இயர்பட்ஸில் நீங்கள் கேட்ட ஆடியோ உங்களுக்கே பிடிக்காது, ஏர் சிக்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா இதில் அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், எஸ்பெஷலி எல்ஹெச்டிசி கோடக்கில். ஏசி கோடக்லேயும் இது வந்து பெஸ்ட்டு தான் ரியல்மி T310 விட. ஆனால் எல்ஹெச்டிசி கோடக்கில் கேட்கும் போது இன்னும் வந்து குவாலிட்டி ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் அது வந்து ஐஎம் லெவலுக்கு அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டு தான். பட் நான் ஐஎம்ஸோட செக் பண்ணல, பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரிஜினாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சவுண்ட்ஸ் எல்லாமே. நம்ம இதுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு லைவ்லி வோக்கல்ஸ் இருக்கும், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் ஒரு ஒரிஜினலாக அந்த சவுண்டு அடித்தா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் இருக்கும். அண்ட் மெயினாக வந்து இதில் ஓவரால் வால்யூம் T310 விட ஏர் சிக்ஸில் நல்லாவே இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் மெயினாக மிட்ஸ் அண்ட் ஹைஸ் வந்து T310 விட ஏர் சிக்ஸில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு வோக்கல்ஸோட கிளாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது ரொம்பவே நல்லா ஒரு ஒரு ரொம்ப ரிச்சாக ரொம்ப பிரைட்டாக ரொம்ப லைவ்லியாக இருக்குது வோக்கல்ஸ் கிளாரிட்டி. அண்ட் ஹைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் சவுண்ட்ஸ் அப்படி மேலே பீக்கில் போகிறது எல்லாமே அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது ஏர் சிக்ஸில். அதான் ரொம்ப பிரைட்டாக இருக்குது சவுண்ட்ஸ் வந்து ஏர் சிக்ஸில். அண்ட் T310 மிட்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பவராக வந்து இல்லை. அண்ட் ஈவன் T310 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது, ஆனால் ஏர் சிக்ஸில் ஸ்பேஷியல் ஆடியோ கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஈவன் நம்ம அந்த ஸ்பேஷியல் ஆடியோலேயே நம்ம T310 கேட்டால் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அதை விட பெட்டராகவே வந்து ஏர் சிக்ஸில் இருக்கும். ஏன்னா இதில் பை டிஃபால்ட்டாகவே அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி அந்த வோக்கல்ஸ் வந்து ஹெட் சென்டரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்டீரியோஸ்லாம் வைடான மாதிரி தான் இருக்கும், இன்னுமே ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் சவுண்ட்ஸ், கொஞ்சம் சவுண்ட்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஓவரால் வால்யூமில் நல்லாயிருக்கும். அண்ட் பேஸோட எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கும், எஃபெக்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் T310 விட. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்குமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால டியூனிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு 500 டிஃப்ரென்ஸ் உள்ள இயர்பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சேம் ஃபேமிலியில் வர இயர்பட்ஸாக இருந்தாலுமே டியூனிங்கில் கண்டிப்பாக ஒரு டீக்ரேட் பண்ணுவாங்க ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏர் சிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் T310 விட. அண்ட் அடுத்து வந்து பேட்டரி வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுத்துலையுமே வந்து 40 hours நியர் பை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே வந்து ஏஎன்சி ஆஃபில் 50% to 60% வால்யூமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா 10 hours பட்ஸில் மட்டுமே பிளேபேக் ஹவர்ஸ் கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏஎன்சி ஆன்னா 5 to 6 hours கிடைக்கும். அண்ட் இந்த ஏர் சிக்ஸில் வந்து எல்ஹெச்டிசி கோடக் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் எல்ஹெச்டிசி கோடக்கில் கேட்டிங்க அப்படின்னா அப்போ மட்டும் பிளேபேக் ஹவர்ஸ் ஏசி கோடக்கை விட கம்மியாக தான் இருக்கும். அப்போ எல்ஹெச்டிசி கோடக் பார்க்கும்போது ஏஎன்சி ஆனில் 3.5 to 4 hours தான் கிடைக்கும், ஏஎன்சி ஆஃபில் 6.5 to 7.5 hours கிடைக்கும். ஸோ இது வந்து எல்ஹெச்டிசி கோடக்கில் கேட்டிங்கன்னா மேபி நான் பர் டே 3 hours தான் கேட்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்ஹெச்டிசி கோடக்கில் ஆல்வேஸ் கேட்கலாம். ஏன்னா குவாலிட்டி இஸ் பெட்டர் தேன் குவான்டிட்டி. அந்த ஒரு இதில் பார்க்கும்போது குவாலிட்டியான ஒரு சவுண்ட்ஸ் கேட்கணும்னா நீங்கள் எல்ஹெச்டிசிலே ஆல்வேஸ் கேட்கலாம். பட் மெயின்லி உங்கள் ஃபோனில் எல்ஹெச்டிசி கோடக் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏர் சிக்ஸ் ரொம்பவே பெட்டராக ஒர்க் ஆகும். ஓவராலாக ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் அதுக்கப்புறம் ரியல்மி பட்ஸ் T310 இந்த ரெண்டு இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எனக்கு ப்ரைஸ் வந்து முக்கியம் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டி ஏஎன்சி பேட்டரி அண்டு காலிங் இதெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட்டாக வேணும்னீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஏர் சிக்ஸுக்கே போயிடலாம். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் T310 கம்பேர் பண்ணும்போது என்னென்னா ரியல்மி ஏர் சிக்ஸில் ஆல்வேஸ் டுவல் கனெக்ஷன் ரெண்டு டிவைஸில் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஃபீச்சர் வந்து கிடையாது ஏர் சிக்ஸில். மேபி ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இப்போதைக்கு கிடையாது. அண்ட் அதேமாதிரி T310 என்ன அட்வான்டேஜ்னா அந்த டுவல் கனெக்ஷன் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டடில் வச்சுக்கணும். அண்ட் ப்ளஸ் பட்ஜெட், ஸோ இதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000 rupees கிட்ட ப்ரைஸ் வந்து T310 கம்மி அப்படின்றதுனால எனக்கு 2K தான் என்னோட பட்ஜெட்ன்றவங்க டைரெக்டாக நீங்கள் T310 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டியில் காலிங்கில் ஏஎன்சியில் இதிலெல்லாம் கண்டிப்பாக ஏர் சிக்ஸ் பெட்டராக இருக்குது T310 விட. வெல் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.